Dear students, welcome to the third lesson, that is reproductive health. In this lesson, we are going to see about the strategies of reproductive health. Need for reproductive health problems and strategies. First of all, we should know what are all the problems in the reproductive health. First one is overpopulation, early marriage, health of mother, deformities, maternal and infant mortality rate, and sexual transmitted disease. India is amongst the first few countries in the world to initiate the family planning program since 1951. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இந்தியா இனிஷியேட் பண்ணுது. இது ஃபியூ கண்ட்ரிஸ், கொஞ்சம் நாடுகளில் தான் இருக்குது, அதில் இந்தியாவும் முதன்மையானது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ட் இஸ் பீரியாடிக்கலி அசஸ்ட் எவ்ரி டெக்கேட், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்னென்ன நோக்கத்துக்காக இந்த பிளான் பண்ணோமோ அது சரியாச்சா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறாங்க. These programs are popularly named as Reproductive and Child Health Care, அதாவது தட் இஸ் RCH. இந்த ப்ரோக்ராமை RCH-னு அழைக்கிறாங்க. What are all the major tasks of Reproductive and Child Health Care? The first one is creating awareness and providing medical assistance to build a health society. அதாவது கிராமங்களில் இருக்கிற ஏழை மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்கறது, அவங்களுக்கு creating awareness. அவங்க யார் மூலமாக அப்படின்னா, டாக்டர்ஸை, மருத்துவர்களை நேரடியாக சென்று அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸையும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையையும் அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் வழங்கி அவங்களுடைய அவேர்னஸை அதிகப்படுத்தி அதன் மூலமாக உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுறதான் ஃபஸ்ட்டு திட்டம். அப்புறமா செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அமாங் அடலசன்ஸ் அண்ட் அடலசன் ரிலேட்டட் சேஞ்சஸ். அடலசன்ஸ் அப்படின்னா எந்த இயர் அப்படின்னா 10 to 19 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லுது. இந்த 10 to 19 இயர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்லையே செக்ஸ் எஜுகேஷனை கொடுக்கணும். அவங்களில் உடம்பில் ஏற்படுற மாற்றங்கள் பற்றின விழிப்புணர்வையும் அவங்களுக்கு தேவையில்லாத பயத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு கல்வி முறையை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் இஸ் எஜுகேட்டிங் கப்புள்ஸ் தோஸ் இன் த மேரேஜபிள் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் அபவுட் த அவைலபிள் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ். இந்த கப்புள்ஸுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் இன் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற விழிப்புணர்வையும், என்னென்ன மெத்தடில் ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவுரைகளையும் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. த ஃபோர்த் ஒன் இஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் த கேர் ஆஃப் ஆர் ப்ரெக்னென்ட் விமன், போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். குழந்தை உண்டாயிருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க தேவையான ஊட்டச்சத்து உள்ள உணவு என்னென்னலாம், அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் என்னென்னலாம், என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் போஸ்ட் நேட்டல் கேர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி அதனுடைய அவசியத்தையும் மருத்துவர்கள் நம்ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்குறாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் டு ஐடென்டிஃபை நியூ மெத்தட்ஸ் அண்ட் டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். பர்த் கண்ட்ரோலில் என்னென்ன மெத்தட்லாம் மக்களுக்கு ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் சரி நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ், அதாவது எந்த ஒரு திட்டமானாலும் கவர்மெண்ட் மட்டுமே நடத்தினா முடிவு இங்கே வந்து சேராது, அது கூட சேர்ந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்பட்டால் தான் திட்டம் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த கவர்மெண்ட் நான் கவர்மெண்டல் ரெண்டு பேருமே சேர்ந்து மக்களை நேரடியாக சந்தித்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது பர்த் கண்ட்ரோலில், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்த் கண்ட்ரோல் மெத்தட் என்னன்னு சொல்லி நேரடியாக மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மூலமாக தான் வி கேன் இம்ப்ரூவ் அவர் ரீப்ரடக்டிவ் ஹெல்த். Instead of that,
Some national level health care programs are there. What are they? First one is massive child immunization. Immunization means vaccination. பிறந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல சரியான படிக்கான அந்த வேக்சினை கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அந்த பக்கத்துல இருக்கிற ரூரல் ஏரியாஸ்ல போயிட்டு அந்த பிறந்த குழந்தைகளை அவ்வப்போது என்ன செய்யறாங்க மானிட்டர் பண்றாங்க. தென் சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த பிரெக்னன்ட் விமன். கர்ப்பிணி பெண்களுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்குதா? அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவங்க ஊட்டச்சத்து மாவுக்களையும் அவங்களுக்கு இலவசமாக தர்றாங்க. தென் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி மீன்ஸ் மதர், சுரக்ஷா மீன்ஸ் சேஃப்டி, யோஜனா மீன்ஸ் ஸ்கீம், அதாவது மதர் சேஃப்டி திட்டம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் அதாவது கர்ப்பிணி பெண்களானவர்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கான அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது தான் இது. தென் ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம். இது தாய்க்கும் சேய்க்குமான ஒரு பாதுகாப்பு திட்டம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ரெண்டு பேரும் நலமாக இருக்காங்களா, அவங்களுடைய ஒவ்வொரு மாதத்துக்கான வளர்ச்சியும் சரியானதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. அப்புறமா RMNCH பிளஸ் ஏ அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னா, அன் இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபார் ரீப்ரடக்டிவ் மெட்டர்னல் நியூபார்ன் சைல்டு அண்ட் அடலசன்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆர் ஃபார் ரீப்ரடக்டிவ், எம் ஃபார் மெட்டர்னல், என் ஃபார் நியூபார்ன், சிஹெச் ஃபார் சைல்டு அண்ட் ஏ ஃபார் அடலசன்ட். இந்த எல்லாருக்குமான ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த எல்லாருக்குமான ஒரு அப்ரோச், அந்த ஒருங்கிணைந்த திட்டமாக இந்த RMNCH பிளஸ் ஏ அப்ரோச் இருக்குது. தென் பிரதம மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வ அபியான். இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 9th of every month இப்போ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஃப்ரீ செக்கப், குழந்தை நல்லபடியாக வளருதா. அந்த நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தை மூணு மாதத்தை ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரைமஸ்டர் பீரியடில் கரெக்டான வளர்ச்சி இருக்கா, குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நார்மல் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரீயாக அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் செக்கப், அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வழங்குறதுக்கு பேர் தான் அந்த 9th of every month. ஒவ்வொரு மாதமும் அவங்க அந்த 9 மந்தில் ஒவ்வொரு 9th தேதியும் போயிட்டு ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம். ஓகே, தென் இதெல்லாமே தான் நேஷ்னல் லெவல் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க திட்டம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒருவேளை 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரீப்ரடக்டிவ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில், ரீப்ரடக்டிவ் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேஷ்னல் லெவல் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸை 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. That's all about the strategies of reproductive health. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.